Hello friends, welcome to Adrian Vlog. In the vlog, we will see Achu's birthday celebration. Let's see. Hello friends, welcome to Adrian Vlog. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. தம்பி இருக்கா பாட்டி இருக்கு தம்பிக்கு கேக் வெட்டி முடிச்சோம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்மோக் ஹப்புக்கு கிளம்பிட்டோம். வாங்க போலாம். ஃபேமிலியோட என்ட்ரானோ என்ட்ரோனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா வீடியோஸில் போனோம். நம்ம இங்கே போகிற முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இல்லைன்னா டேபிள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதை வேணால் சாப்பிட்லாம். நம்ம புக் பண்ணி நம்ம வந்து அவங்க பர் ஹெட்டுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலுங்க. வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய எல்லா பாபிக்கும் கொண்டு செட் பண்ணிட்டாங்க. நம்ம எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பன்னீர் மஞ்சூரியனு காளான் மஞ்சூரியனு அப்புறம் பீஸா எல்லாமே இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாத்துக்கறிலேருந்து மட்டன் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நீங்கள் லைன் கட்டி நீங்கள் எதை வேணால் வாங்கி சாப்பிட்லாம். இது என்னடா சாக்லேட் சாப்பிட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போனால் இது வந்து சாக்லேட்டை தொட்டு சாப்பிட்றதாமா சரி கடைசியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அதில் ஃப்ரூட் சாலட்லேருந்து பாயாசம் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சுங்க. சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையோட அச்சுக்கு ஐஸ்கிரீம் மூட்டிடலாம்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம் மூட்டிட்டு இருந்தேன். அச்சுந்துட்டு என்ன சொல்கிறான் அப்போ எனக்கு இது வேண்டாப்போ நான் வந்து எனக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்குறேன். அங்கே போய் சரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு இதில் ஒரு வாய் ஊட்டி விட்டு சரி நமக்கு மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தோசையை சாப்பிட்லான்னு சொல்லி தோசை சாப்பிட்லாம் பிளான் பண்ணி தோசையை சாப்பிட்டான். தோசைக்கு எடுத்து சாப்பிட்டேங்க. நான் என்ன பண்ண சாம்பார் ஊட்டி சட்னி நினச்சி எடுத்து ஊற்றினா அது சட்னி இல்லையாமா அது ஏதோ ஒரு சூப்பு மாதிரி இருக்குது அது எனக்கு தெரில. நான் எடுத்து சாப்பிட்டேன். சரி சாப்பிட்ட கையோட மறுபடியும் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கேக்கு பான் பாயாசம் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. எதை சாப்பிட்றதுன்னு தெரில. நான் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா கறி அதாவது வாத்து கறியிலேருந்து நான் சொன்ன மாதிரி மட்டன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு என்ன சார்ஜோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சார்ஜை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ரீ புக்கிங்கில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே ஃபைன். இதில் வந்து பானிபூரி இருந்துச்சு. பானிபூரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக உங்களுக்கு என்ன தோசை வேணுமோ அந்த தோசை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும் நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லைனாக பார்த்துட்டே இருங்க. தெரியுதா இதில் போனால் சரி மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. மட்டன் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் நூடுல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் சாப்பாடு ரசம் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. சாக்லேட் அதுக்கப்புறம் அந்த சவரில் என்ன இருக்குன்னு சொல்லி மறுபடியும் நான் உள்ளே வந்தேன். எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்லன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ட்ரை பண்ணி நம்ம அச்சோட அக்கா கொடுக்கலான்டா அவன் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். சரி சாக்லேட் நீ டச் பண்ணி கூட நான் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டச் பண்ணுறது. ஆனால் அதே கேப்பில் நான் என்ன பண்ணேனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் சாப்பிட்டே இருந்தேன். சரி சாப்பிட்டு உனக்கு வேணுமான சாக்லேட்னு கேட்டதுக்கு இவங்க வேண்டான்டா அச்சு கொடுத்தா அச்சும் வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி இதை நம்ம தான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து களத்தில் இறங்கி சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணால் பயங்கரமான ஸ்வீட்டுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி இல்லைன்னு விட்டுருங்க. இதில் என்ன இதுனா
விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே வந்து பிளே ஏரியா இருக்குது. இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இவனுக்கு விளையாடுற அந்த பிளே ஏரியா பார்த்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிடவே விட மாட்டாங்க. ஏன்னா இது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது, அதனால் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். இங்கே ஸ்மோக் அப் போனீங்கன்னா இந்த பிளே ஏரியா பக்கத்தில் டேபிளை புக் பண்ணிடாதீங்க, சரியா, நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர்கிட்ட சப்ளையர் கிட்ட சொன்னேன், அவங்க உடனே வந்து கேக் வந்து ரெடி பண்ணி அச்சுக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே மறுபடியும் ஒரு கேக் வெட்டினோம். அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். கேக்கு அங்கேயும் ஒரு கேக்கு வெட்டிட்டு அங்கே தாத்தா பாட்டிக்கு பெரியப்பா பெரியம்மா எல்லாத்துக்கும் வெட்டி ஊட்டி விட்டான். ஊட்டி விட்டு நாங்கள் இந்த விளாகில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் ஸ்மோக் ஹப் கோயம்புத்தூர் சேரன் டவரில் இருக்குது. ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆதிரன் விளாக்ஸ். பை பை.